ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக Z7 Pro அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வர September 5ஆம் தேதியிலேருந்து இந்த மொபைல் வந்து அமேசான்லேயும் அதே மாதிரி அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயுமே வந்து சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு வந்து ப்ரீ ஆர்டர் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 22,000 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 24,000 ரூபா 2,000 ரூபா வரைக்கும் இவங்க வந்து ஆஃபர்ஸ் தராங்க. இந்த 24,000 ரூபாய்க்கு இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் அமைச்சிருங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதோட ஓவரால் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7.36 mm திக்னஸும் அதேமாதிரி வெயிட் வந்து 175 கிராம் வெயிட்டும் தான் இருக்குது. இது வந்து டிசைன் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறப்போ லைட் வெயிட்டடாகவும் அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ஃபீல் ஆகணுங்கிற மாதிரி தான் இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷிங்லேயும் பேக் சைடு வந்து கிளாஸ் பில்ட்லேயும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் பார்க்குறப்போ ஓரளவுக்கு உங்களால் வந்து விவோ மாடல் மொபைல் மாதிரியே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அவங்களோட சப் பிராண்டு தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராஃபைட், இன்னொன்று வந்து ப்ளூ. எனக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் யூனிக் பேட்டர்ன் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபைட் பார்க்குறப்போ வந்து பிளெயினாக இருக்கிறது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து 3D கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 6.78 inches ஒரு அமலான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், அது மட்டும் இல்லாமல் HDR 10+ சப்போர்ட்டுமே இருக்குது. இதில் வந்து பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1300 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அடுத்தபடியாக ப்ராசஸருக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து 4 nanometer பில்ட் பண்ண மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 7200 அப்படிங்கிற ஒரு 5G சிப்பை தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 13 OS ஃபன் டச் 13 UI இந்த மொபைல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8GB ரேம் வேரியண்ட்டும் அதே மாதிரி வந்து 128GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதுபோக உங்களால் வந்து 8GB வரைக்கும் உங்களால் வந்து ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டோட்டலாக வந்து 16GB வரைக்கும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து SD கார்டு ஸ்லாட் வந்து சப்போர்ட் இல்லை. அடுத்து கேமராஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பேக் சைடில் வந்து டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 64MP ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு ஷேக் இல்லாமல் உங்களால் வந்து ஸ்மூத்தாகவே வந்து உங்களால் வந்து இமேஜஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அடுத்து ஒரு 2MP ஒரு டெப்த் சென்சார் கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரோரா லைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரிங் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து யூனிக் டிசைனாக வந்து இது வந்து இருக்குது. இந்த பேக் கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்து 4K வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி செல்ஃபிக்கு வந்தோம் அப்படின்னா வந்து செல்ஃபிக்கு ஒரு 16MP ஒரு செல்ஃபி கேமராவுமே வந்து கொடுக்குறாங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நாம் வந்து 1080 pixel வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்து பேட்டரிஸுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4600mAh ஒரு பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30cm³ அந்த ரேஞ்சில் வந்து ஒரு வேப்பர் சாம்பர் லிக்யூடு கூலிங் சிஸ்டம் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இது ஓவராலாக வந்து மொபைல் ஃபுல்லாக கவர் ஆகுறதுனால மொபைலில் எல்லா பர்ஸ்லும் இல்லை அந்த ஹீட் எல்லாத்தையுமே வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து ஹீட் ஆகாமல் வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட மற்ற ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது ஒரு 5G மொபைல் தான் வந்து இது வந்து ரெண்டுமே வந்து 5G மொபைலாக வந்து ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து USB Type-C போர்ட் இருக்குது. இது வந்து ஒரு OTG-ஆகவும் சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து NFC சப்போர்ட் வந்து இல்லை. அதே மாதிரி இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்டர் டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து கேமிங்க்கு வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1200Hz கொடுத்துருக்கறதுனால வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து 4D வைப்ரேஷன் வந்து இருக்கிறதுனால வந்து உங்களால் வந்து அந்த ஷூட்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஃபீலிங் வந்து உங்களால் வந்து அந்த வைப்ரேஷன் மூலமாக ஈஸியாகவே வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
மோஷன் கண்ட்ரோலுமே இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்லேயுமே இருக்குது. இது போக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த யூஐ பேஸ் பண்ணி ஃபன் டச் யூஐயில் உள்ள ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.